குடில் தொண்டர்கள் அனைவரும் ஞானி ஆவார்கள் என்று அரங்கமகா தேசிகர் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். முருகபுரம் மாத்திக்கிட்டே இருப்பார். உலகத்தை எந்த மூலையிலேருந்து ஓங்கார குடிக்கிற இடையூறு பார்ப்பார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கே ஒன்றும் தப்பிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு சுடு நான் சொல்லுவேன். ஏக்கிற ஆபத்து இருக்கல சுடியா அப்படின்னு சொல்லுவான். படா 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 படம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தாக்கிக்கும். அது மட்டும் இப்போ சுட்டு கூடாதீங்க. இப்போ சுட்டியாக செத்து தோட்டு. ஆனால் இப்போ சுட மாட்டேங்க தெரியும் எனக்கு. யாராக தான் சரி வாழ்க்கை இதுவாழ்வார் எடுத்தால் செயல்பட மாட்டோம். நாங்களே சொல்லுவோம் எங்கள் சுட்டு போகிறானே சுட்டு வேலை செய்யாது. ஆக இந்த வாய்ப்பு நீங்கள் பெற வேண்டும், நீங்களும் பெற வேண்டும். ஏன்னா ஓயனு கேட்டேன். அகத்தீசா நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும் தாயே. குடியில் ஆசானுக்கு விட்டு செஞ்சிட்டியே. ஓங்கருவில் ஆசானுக்கு வாசியை நடத்தி கொடுத்துடல அருள் செஞ்சில்லை. ஏன் எனக்கு செய்யக்கூடாது? அவன் முன்னே தொட்டு செஞ்சான். இப்போ நான் தொட்டு செய்கிறேன். நான் தொட்டு செய்கிறேன். ஏற்றுக்கிறப்பா உன்னை. நான் சொல்கிறேன் குடி தொண்டர்கள் கிட்டத்தட்ட எப்போ சொல்கிறேன் குடி தொண்டர்கள் ஒரு 450 பேர் 500 பேர் ஜானியாவார்கள். சத்தியம் சொல்கிறேன். இப்போ நான் சத்தியம் சொல்கிறேன். குடித்தொண்டர்கள் 400, 550, 600 பேர் ஞானியாவார்கள். உலகத்தில் இப்போ சொல்கிறேன் 700 கோடி பேர் மக்கள் அல்ல ரெண்டு பக்கம் ஆகும்னா 1400 கோடி பேர் ஞானியாவார்கள். அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இதை சங்கத்தினால இந்த சங்கம் என்ன செய்யணும்னா 1400 கோடி பேரை ஞானியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அவ்வளோ வல்லமை உண்மை தான். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த துறை எப்படின்னா ஒரு சிற்பம் செய்கிறான். ஒரு சிலை லட்சக்கணக்கான முறை அடிபடும். அதில் ஒரு சிலை இப்போ ஒரு இதுக்கு ஒரு சிலை செய்கிறான். அதை எந்த சிலை தான் சரி ஒரு சிலையை செய்தால் லட்சக்கணக்கான முறை அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சிற்பம் செஞ்சால் அதே மாதிரி தான் அகத்தீசா அகத்தீசான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல 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 தான் உங்களுக்கு தெளிவான அறிவு வரும். இல்லைனா சரி தெளிவான வராது. எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்தனா சைக்கிளையும் போகலாம் டூ வீலையும் போகலாம் கார்லேயும் போகலாம் நடந்து போகலான்னு சொன்னால் இதுதான். ஒரு நாள் ரெண்டு நாள் வராது எனக்கு தெரியாது. தொடர்ந்து அதான் சொல்கிறேன் ஒரு சிலை செஞ்சால் எத்தனை முறை சுற்றியில் எடுத்து போடுதோ அதே மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க 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 அந்த குணைக்கட்டு மாறும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜென்மத்தை கடையிட்டு சொல்லி முடிக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.